வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் ஜாப்பில் அதாவது நியாய விலைக்கடையில் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ன்ற இந்த ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஜாப்புக்கெலாம் எப்படி வந்து இடஒதுக்கீடு முறை, அதாவது இந்த ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுப்பாங்க, ஸோ அன் ரிசர்வ்னால் அதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, ஸோ கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் கொடுத்தாலும் அதில் எப்படி வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ எம்பிசிக்கு 20% கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ எம்பிசியில் 20% வந்து தேர்ந்தெடுத்துருப்பாங்களா, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது உள்ள இடஒதுக்கீடு ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் அப்கமிங் கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணையாக இணைஞ்சிக்கோங்க. நம்மளோட சேனலில் பார்ட் 1லேருந்து பார்ட் 10 வரைக்கும் ரேஷன் ஜாப் இன்டர்வியூ குவஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமான அளவு இருக்கும். தென் எக்ஸ்ட்ரா வந்து எஜுகேஷன், நீங்கள் என்ன எஜுகேஷனாக இருக்கீங்களோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். தென் வந்து இன்றைக்கி நம்ம இந்த ரிசர்வேஷன் பற்றி தான் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த ரிசர்வேஷன் மெத்தட் தான் இந்த ரேஷன் ஜாப்புக்கு வந்து அவங்க வந்து பின்பற்றுவாங்க. அதாவது சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் என்ற ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கும் இந்த இடஒதுக்கீடு முறைகள் தான் அவங்க வந்து பின்பற்றுவாங்க. யாருமே இன்னும் இந்த இடஒதுக்கீடு முறைகள் பற்றி தெளிவாக சொல்லலை, உள்ளே எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு விளக்கணும்னு தான் இந்த வீடியோ, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரி வாங்க பார்ப்போம், ஜென்ரலாக வந்து பார்ப்போம், உள்ளே போயிட்டு அப்புறமா பார்ப்போம். எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 69% இடஒதுக்கீடு வரும். அதாவது கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 69% வந்து கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் வந்து கொடுப்பாங்க. அதாவது எம்பிசிக்கு வந்து 20%, பிசிக்கு 30%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% அவங்க வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா 69% வரும். மீதி 31% எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரல் ரிசர்வேஷன்ஸ். ஸோ இந்த கம்யூனிட்டியில் எல்லாம் இருப்பாங்க, அதர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் அந்த ஜென்ரல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இவங்கள கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் ஜென்ரலில் வருவாங்க, அது எப்படின்னு வந்து பின்னாடி சொல்லுவோம். ஸோ 69% வந்து கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன், ஒரு 100 சீட் இருக்குன்னா அதில் 69 சீட் வந்து கேஸ்ட் வைஸ் போயிடும், மீதி 31 சீட் வந்து டாப் ரேங்க் லிஸ்ட் வந்து அது வந்து அது ஃபுல்லாக வந்து பின்னாடி விளக்கும் போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். பிஎஸ்டிஎம்க்கு வந்து 20% உள் இடஒதுக்கீடு இருக்குது, உமன்ஸ்க்கு 30% இருக்குது, டிசபிள் பீப்புள் அதாவது வந்து ஊனமுற்றோர் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ இதை பற்றி தெளிவாக எப்படி போடுறாங்கன்னு இப்போ வந்து பார்ப்போம் வாங்க. இந்த ரேஷன் ஜாப்பில் இடஒதுக்கீடு எவ்வாறு பின்பற்றப்படுகிறது, இப்போ நடக்கிற இந்த 2022 இந்த ரேஷன் ஜாப் இன்டர்வியூலேருந்து எப்படி இடஒதுக்கீடு முறை வந்து பின்பற்றாங்க அப்படின்னு பார்ப்போம். சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கன் ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது உங்களுக்கே தெரியும். ஸோ இடஒதுக்கீடு முறை முன்ன பார்த்த மாரி பிசிக்கு 30% இடஒதுக்கீடு இருக்குது. அதாவது பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், பிசினா பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர்னு சொல்லுவோம். அந்த பிசியில் 30% இடஒதுக்கீடில் வந்து பிசி முஸ்லீமுக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு இருக்குது. அதாவது பிசியில் பிசி முஸ்லீம்ஸ்னு இருப்பாங்க அவங்களுக்கு 3.5% ரிசர்வேஷனும், பிசி ஜெனரல், ஜெனரல் மீன்ஸ் முஸ்லீம் அல்லாதவர்கள், பிசி முஸ்லீமுக்கு 3.5 போக முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பாங்க தெரியுமா, ஜெனரலாக பிசியில் நிறையா கேஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 26.5% இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ இதுதான் பிசிக்கு கொடுக்குற ரிசர்வேஷன், மொத்தமாக 30%, அதில் முஸ்லீமுக்கு 3.5, அதில் மற்றவங்களுக்கு வந்து 26.5 ரிசர்வேஷன் இருக்குது. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ்க்கு வந்து 20% இடஒதுக்கீடு இருக்குது. அதாவது எம்பிசியில் 2 இருக்கும், எம்பிசி அண்ட் டிஎன்சின்னு சொல்லுவாங்க, அதில் எம்பிசிக்கு 13% இடஒதுக்கீடும், டிஎன்சி கேண்டிடேட்டுக்கு 7% இடஒதுக்கீடு இருக்கும். இது ரெண்டு சேர்த்து தான் 20%. ஸோ எம்பிசினா டிஎன்சின்றது தனியாக வருவாங்க, சில பேர் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க டிஎன்சி சர்டிஃபிகேட்னு, அவங்களுக்கு 7% இடஒதுக்கீடு தந்துருவாங்க. தென் வந்து எம்பிசிக்கு 13% இடஒதுக்கீடு தந்துருவாங்க. எஸ்சிக்கு சடில் கேஸ்ட் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 18% வந்து இடஒதுக்கீடு இருக்குது. அதில் அருந்ததியருக்கு மட்டும் 3% வந்து இடஒதுக்கீடும், அதில் எஸ்சி அருந்ததியர் இல்லாதவர்கள் எஸ்சியில் இருப்பாங்க தெரியுமா அதர்ஸ், அவங்களுக்கு வந்து 15% இடஒதுக்கீடு வந்து தருவாங்க. ஆக மொத்தம் எஸ்சிக்கு 18%. தென் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1% இடஒதுக்கீடு இருக்குது, அந்த சீட்டில் 1% இடஒதுக்கீடு வந்து எஸ்டிக்கு தருவாங்க. ஆக மொத்தம் 69% வந்து கேஸ்ட் ரிசர்வேஷன்ஸ் அதாவது ஜாதி வாரியான இடஒதுக்கீடு வந்து 69% வந்து அவங்க வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் பார்க்கும்போது 69% வந்து இடம்பெறுது. ஸோ பிசிக்கு 30, அதில் வந்து பிசி முஸ்லீமுக்கு 3.5, பிசி ஜெனரல் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு 26.5 ரிசர்வேஷனும், எம்பிசி மோஸ்ட்
போஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்லேருந்து 20%, அதில் டிஎன்சியில் 7%, எம்பிசிக்கு 13%, அதாவது எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 18%, அருந்ததியருக்கு 3%, அருந்ததியர்கள் அல்லாத மற்ற எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு 1% ரிசர்வேஷன் இருக்குது. ஆக மொத்தம் 69% வந்துருச்சு. மீதி 31% எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவாங்க 31%, அதாவது கம்யூனிட்டி இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா அதர்ஸ், அவங்க வந்து 31% வருவாங்க. ஆனால் இதில் வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணும்போது சீட்ஸ் எப்படி ஒதுக்கீடு செய்வாங்கன்னா, இந்த இதில் வந்து கேஸ்ட் இருக்கவங்களும் வந்து இதில் 31% வருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஜென்ரல் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஃபில் பண்ணிட்டு வருவாங்கன்னா, ஜென்ரல் ஃபில் பண்ணுவாங்க, ஜென்ரல் 31% இருக்குங்களே அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதை வந்து எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 சீட்ஸ் இருக்குன்னு ஒரு பேசிக்காக எடுத்துப்போம் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விளக்குவோம். 100 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 சீட்டில் 31% பார்க்கும்போது 31 சீட்டு, அந்த 31 சீட் வந்து எப்படி ஜென்ரல் ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு தான் நிற்பாங்க. எப்படி நிற்பாங்கன்னா, டாப் 31 ரேங்க் யார் எடுத்திருக்காங்க, இப்போ 100 மார்க் வந்து நம்மளுடைய ரேஷன் ஜாப்பு, ஸோ அந்த 100 மார்க்கில் டாப் 31 ரேங்க் வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க. 98 98லாம் எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா வராது. ஸோ 90லேருந்து சும்மா வச்சுப்போம் ஒரு பேசிக்காக, 90 89 88 87 அந்தமாரி டாப் ரேங்க் லிஸ்ட், அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி எந்த கேஸில் வந்தாலும் சரி அது கணக்கே இல்லை இந்த ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும். ஸோ டாப் 31 ரேங்க் எடுத்துருக்காங்களோ, இப்போ ஃபஸ்ட் ரேங்க் வந்து 90 வச்சுக்கோங்க, அடுத்து 89 அடுத்தது 88 87 அப்படி வரும்போது டாப் 31 ரேங்க், 100 சீட்டில் வந்து இப்போ ஒரு பேசிக்காக எடுத்திருப்போம், 31வது ரேங்க் வரைக்கும் இந்த ஜென்ரலில் வந்துருவாங்க. டாப் 31 ரேங்க் எடுத்துருக்கோம், யார் எடுத்துருக்காங்களோ அவங்களாம் இந்த 31% 20 கீழே வந்துடுவாங்க. ஸோ இந்த சீட்ஸ் வந்து இவங்களுக்கு நிரம்பிடும். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. டாப் 31 ரேங்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஜென்ரலில் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலில் வந்து ஃபில் பண்ணுவாங்க, தென் அதர்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா, எம்பிசி அந்த மாதிரி கேஷ் வைஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது வந்து கேஷ் வைஸ் பார்ப்பாங்க. இப்போ எம்பிசின்னு பார்த்துட்டிங்கன்னா 20% 20 கிட்ட இருக்கு. ஸோ 20% பார்க்கும்போது எவ்வளோ சீட்டு, 100 மொத்தமாக 100 சீட் சொல்லியிருந்தேன், 20%னா 20 சீட் வரும். அதில் அந்த 20 சீட்டில் 13 சீட் வந்து எம்பிசிக்கும் டிஎன்சின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அவங்களுக்கு வந்து 7 சீட்டும் போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது 13 சீட்டு இப்போ வந்து கேஷ் வைஸ் பார்ப்பாங்க. எம்பிசியில் வந்து யார் வந்து அதிகபட்ச ரேங்க் எடுத்திருக்காங்க அது முடிஞ்சு போச்சு. இப்போ எம்பிசி கேஷில் பார்க்கும்போது எம்பிசியில் யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்க, எம்பிசியில் ஃபர்ஸ்ட் மார்க்கே 82 தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 82லேருந்து இதில் 13 சீட் இருக்குங்களா, 13 சீட் வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. 82 81 75 62 60 50 அந்தமாரி மொத்தம் 13 சீட் டாப் ரேங்க் லிஸ்ட் யார் வந்துருக்காங்களோ, அதாவது நான் 100 சீட்டுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து நிறையா சீட்ஸ்லாம் இருக்கும் நான் பேசிக்கு சொல்கிறேன். ஸோ அந்த 13 சீட் பார்க்கும்போது யார் டாப் 13 ரேங்க் எடுத்திருக்காங்களோ கேஸ்ட் வைஸ் எம்பிசியில் அப்போ அதை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து ரிசர்வேஷன் போட்டுருவாங்க. அதேமாதிரி டிஎன்சி இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து 7 சீட்டு. ஸோ அந்த டிஎன்சி கேட்டகரியில் மட்டும் கேஷில் மட்டும் எடுப்பாங்க. இப்போ டிஎன்சியிலே வந்து ஃபஸ்ட்டு மார்க்கே வந்து 70 தானே வச்சுக்கிங்களேன், 70லேருந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, 70 69 68 அந்தமாதிரி 7 சீட் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்தமாரி 7 டாப் 7 ரேங்க் வந்து எடுத்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதேமாரி பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீமுக்கும் அதேமாரி, பேக்வர்டு கிளாஸ் பிசிக்கும் அதேமாரி தான், 30%. ஸோ 100 சீட்டில் வந்து 30% இருக்கும்போது 30 சீட் வரும். ஸோ அதில் பிசி ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 26.5 சீட்டு, அப்படின்னா 26னா ஒரு 26 சீட்டு ரவுண்டாக வச்சுக்கோங்க. பிசி முஸ்லீமுக்கு ஒரு 3 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஸோ பிசி முஸ்லீமில் முஸ்லீமை மட்டும் பார்ப்பாங்க, மொத்தமாக 3.5 4 4 வச்சுப்போம் ரவுண்டாக கணக்காக. ஸோ டாப் 4 பார்ப்பாங்க பிசி முஸ்லீம்ஸில் மட்டும் அதிகபட்ச ரேங்க் டாப் 4, அதாவது மற்ற கம்யூனிட்டி பார்க்க மாட்டாங்க, பிசி முஸ்லீம்ஸில் மட்டும் யார் டாப் 4 ரேங்க் லிஸ்ட் எடுத்துருக்காங்க பார்ப்பாங்க. பிசி முஸ்லீமில் ஃபஸ்ட்டு ரேங்கே 60 தான் வச்சுக்கோங்களேன், 60லேருந்து 4 பேர் எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு மார்க் 60, ரெண்டாவது மார்க் வந்து 58, மூணாவது மார்க் 55, நாலாவது மார்க் வந்து 50 அப்படின்றதுனா அந்த டாப் ரேங்க் 4 லிஸ்ட்டை வந்து எடுத்துப்பாங்க, ஏன்னா 4 சீட்டில். ஸோ அப்போ அதை எடுத்துப்பாங்க. பிசி ஜென்ரல் மீதி விதில் பார்த்தீங்கன்னா 26.5 சீட்டு, அப்போ 27 சீட்டுன்னு ரவுண்டாக வச்சுக்கோங்க. நான் மொத்தமாக 100 சீட்டுக்கு வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ 26.5 பார்க்கும்போது 27 சீட் வச்சுட்டீங்கன்னா பிசியில் டாப் ரேங்க் லிஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கே வந்து ஒரு 80 இருக்குன்னு வச்சிங்கன்னா 80லேருந்து 26வது ரேங்க் வரைக்கும் யார் டாப் ரேங்க் லிஸ்ட் எடுத்துருவாங்களோ அவங்களேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. 80 78 75 அந்தமாரி 26வது ரேங்க் லிஸ்ட் வந்து பிசி கேஸ்டில் வந்து 26வது ரேங்க் வந்து ஒரு 45 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து செலக்ட் ஆவாங்க ஸோ பிசி கேஸ்டில். ஸோ அதேமாரி தான் எஸ்சிக்கு, எஸ்சியில் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 18% பார்க்கும்போது நம்ம வந்து 100 சீட் சொல்லியிருந்தோமா, அதாவது பொதுவாக ஜென்ரலுக்கு, அப்போ 100 சீட்டில் 18% 18 சீட் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது அருந்ததியர், அருந்ததியருக்கு 3 சீட்டு ஒதுக்கிடுவாங்க. எஸ்சியில் அருந்ததியர் வந்து யார் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க, அதில் டாப் ரேங்க் லிஸ்ட் இப்போ வந்து அருந்ததியில் 60 மார்க் தான் ஃபஸ்ட்டு மார்க்னா அதுலேருந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ கேஸ்ட் வைஸ் அப்படி வரும், உங்கள் கேஸ்ட்டில் யார் அதிகபட்ச மார்க் எடுத்துருங்களோ அந்தமாரி வரும் ரிசர்வேஷன். ஸோ அருந்ததியில் யார் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ வந்து 50 தான் ஃபஸ்ட்டு மார்க்னா 50லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க, 50 45 48
மூணு டாப் மூணு இது போட்டு 3% முடிச்சிருவாங்க. எஸ்சி அதர்ஸ் அதாவது அருந்ததிர் அல்லாதவர்கள் எஸ்சியில் இருப்பாங்களா அவங்களுக்கு 15% பார்க்கும்போது 100 சீட்டுக்கு 15% பார்க்கும்போது 15 சீட்ஸ் வரும். ஸோ அப்போ டாப் 15 யார் எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. எஸ்டிக்கு வந்து 1% மது 100 சீட்டுக்கு 1% மது ஒரு சீட் வரும். ஸோ யார் டாப் எஸ்டி கேட்டகரியில் யார் டாப் 1 ரேங்க் எடுத்துருவாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த சீட் கிடைக்கும். ஸோ கேஸ்ட் ரிசர்வேஷன்ன்றது இப்படி தான். ஜென்ரல் வந்து பார்க்கும்போது எல்லா கேஸ்ட்டும் வருவாங்க. உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு நிரப்புறதே ஜென்ரல் தான். எல்லா கேஸ்ட்டும் நீ எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டாப் 31 வந்துச்சுன்னா நீ வந்து இதில் வந்துடுவ டாப் ரேங்க் லிஸ்ட் மெரிட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் மெரிட்டில் வந்துட்டிங்களா உங்களுக்கு இதில் ஜென்ரல்லே கிடச்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுலேயும் வந்து உள்ள எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பிரிவின் கீழ் வழங்கப்படும் இடஒதுக்கீடு அதில் வந்து பெண்களுக்கு வந்து 30%. இது வந்து ஜென்ரலில் வராது. ஸோ பெண்களுக்கு 30%, ஆதரவற்ற விதவைக்கு வந்து 10% இடஒதுக்கீடு இருக்குது. அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30% 10% பெறப்படும். ஏன்னா பெண்கள் தானே ஆதரவற்ற விதவின்னு இருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து 30% இடஒதுக்கீடு இருக்குது. அந்த 30%ல் பெண்கள் வந்து யாராவது ஆதரவற்ற விதவையாக இருந்தாங்கன்னா அதில் 10% வந்து இவங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருவாங்க. மாற்றுத்திறனாளிக்கு வந்து 4% இடஒதுக்கீடு தருவாங்க. தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு தருவாங்க. இதெல்லாம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வழியாக பார்ப்போம். இப்போ வந்து விற்பனையாளர் சேல்ஸ்மேனுக்கு வந்து ஒரு 153 இடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேசிக்காக நான் வந்து எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இதோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சேல்ஸ்மேனுக்கு 153 வேகன்சி இருக்குது. ஸோ அவங்க வந்து ரிசர்வேஷன் படி ஜென்ரல் வந்து எத்தனை பர்சன்டேஜ் 31% போட்டால் 46 சீட் வரும். பிசிக்கு வந்து 41 சீட் வரும். 30% போடும்போது பிசி முஸ்லீமில் அதை பிரிச்சிருப்போம். எம்பிசி டிஎன்சிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% போடும்போது இத்தனை சீட்ஸ் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. அதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம். ஸோ 153 சீட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாச்சு. சேல்ஸ்மேனுக்கு 153 சீட் இருக்குது. எப்படி பின்பற்றுவாங்க? ஜென்ரல் 31%, 46 சீட் வந்து ஜென்ரலில் போயிடும். பிசிக்கு வந்து 30% போது 46 சீட். ஸோ அவங்களே வந்து சீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எப்படி பின்பற்றுவாங்க மட்டும் பார்ப்போம். மொத்தமாக டோட்டலாக 100%, 153 சீட் சொல்லிடுவோம். அப்போ ஜென்ரலில் 31% பார்க்கும்போது 46 சீட்ஸ் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல் கேஸ் எல்லா கேஸ்ட்டும் இதில் வருவாங்க. டாப் மெரிட் எடுத்த 46 நபர்கள் இதில் அடங்குவார். நம்ம 31% போடும்போது ஸோ எத்தனை 153 சீட்ஸ் மொத்தமாக இருக்காது. 31% வந்து ஜென்ரல்னு சொல்லியிருந்தோமா, அப்போ 31% வந்து போட்டால் 46 சீட் வரும். ஸோ அப்போ 46னா என்ன சொல்லியிருந்தோம், 46 நபர்கள் வழங்குவாங்க. டாப் ஜென்ரல் பார்க்கும்போது எந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மேலே ஜென்ரல் போது எல்லா கேஸ்ட்டும் வருவாங்க. யார் டாப் 46 லேங் லிஸ்ட் எடுத்திருப்பாங்களோ, நம்ம கேஸ்ட்டே பார்க்க மாட்டான், ஃபஸ்ட்டு யார் டாப் மெரிட் லிஸ்ட்டில் 46 பேர் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து ஜென்ரலில் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சிருவான். அடுத்து தான் கேஸ்ட் வைஸ் பார்ப்பாங்க. எடுத்துக்காட்டு வந்து எப்படி சொல்லணும்னா, 100 மதிப்பெண்ணுக்கு வந்து 91 எடுத்திருக்கான், அடுத்தது 2வது ரேங்கு 82, அடுத்து 81.5. அந்த பேர் 46 பேர், 46வது ரேங்க் வந்து 69.2 தான். அவன் எந்த கேஸ்ட்டும் இல்லை பொதுவாக பார்க்கும்போது 69.2 அது வரைக்கும் வந்து ஜென்ரலே ஃபில் ஆயிடுவாங்க. ஸோ ஜென்ரல் ரிசர்வேஷன்ஸ் இப்படி நடக்கும். தென் மீதி பிசிக்கு 30% சொல்லியிருந்தோமா, மொத்தமாக எத்தனை சீட்டு 153 சீட்டில் பிசிக்கு 30% போகும்போது 41 சீட் வரும் பிசிக்கு. அதாவது பிசி ஜென்ரலுக்கு 26.5, ஸோ பிசி முஸ்லீமுக்கு 3.5 சீட்டும். அப்போ 3.5% போடும்போது பிசி முஸ்லீமுக்கு 5 சீட்டும், பிசி ஜென்ரலுக்கு 41 சீட்ஸ் இருக்கும். ஸோ பிசி வகுப்பில் உள்ள நபர்களின் அதிகபட்ச மதிப்பெண்களில் இருந்து ஒதுக்கீடு செய்து கொண்டே வருவார்கள். இதில் சிறப்பு ஒதுக்கீடு அடங்கும். ஸோ பிசி வகுப்பில் உள்ள நபர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அதிகபட்ச மதிப்பெண்லேருந்து எடுப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பில்ல, பிசி கேஸ்ட் வைஸ் போடுவாங்க. அதில் யார் அதிகபட்ச மார்க் எடுத்துருவாங்களோ அப்படி பார்த்துட்டே வருவாங்க. பிசியில் ஃபஸ்ட் மார்க்கு இவ்வளோதான் அப்படின்னு வந்து அதுலேருந்து பார்ப்பாங்க. இதுலேருந்து பெண்களுக்கு, இதில் வந்து கேஸ்டில் போகும்போது பெண்களுக்கு வந்து 30% இடஒதுக்கீடு வந்துடும். ஆதரவற்ற விதவை இருப்பாங்க அவங்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு போயிடும். அதாவது இந்த 30%லாம் போகும். தென் வந்து மாற்றுத்திறனாளிக்கு 4%, தமிழ் வெளியில் பயின்றவர்களுக்கு 20%. இப்போ வந்து பிசியில் வந்து மொத்தமாக 41 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் பெண்களுக்கு 30% போகும்போது பெண்களுக்கு 12 சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு செஞ்சுருவாங்க. ஆதரவற்ற விதவிக்கு 4 சீட் போயிடும். அதாவது அந்த 12 சீட்டில் 4 சீட் வந்து போயிடும். ஸோ பெண்களுக்கு வந்து மொத்தம் 8 சீட்டு, அதில் ஆதரவற்ற விதவிக்கு 4 சீட்டு, மொத்தமாக சேர்த்து தான் 12 சீட்டு. ஏன்னா பெண்களுக்கு 30%, ஆதரவற்ற விதவிக்கு 10%ங்களா. ஸோ பெண்கள் 30% பார்க்கும்போது இந்த 41 சீட்ஸில் தான் 31% பார்ப்பாங்க. இதில் உள் இடஒதுக்கீடுன்னு வச்சுக்கோங்களேன், பிசி ஜென்ரலில் உள் இடஒதுக்கீடு, அதுக்குள்ளே தான் இந்த பிஎஸ்டிமு, இந்த பெண்களுக்கு, தென் வந்து இந்த மாற்றுத்திறனாளி, அதுக்கான இடஒதுக்கீடு வருவாங்க. இந்த பிசியில் 41 சீட் இருக்குங்களா உங்கள் கம்யூனிட்டியில், அதில் உள் இடஒதுக்கீடு தான் பெண்களுக்கு வந்து 30%. ஸோ ஜென்ரல் பார்க்கும்போது டாப் ரேங்க் லிஸ்ட்டை போட்டுருவாங்க. அதில் யாராக இருந்தாலும் சரி, நீ பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நீ பிஎஸ்டிஎம்மாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை கண்டுக்க மாட்டான், டாப் மெரிட் லிஸ்ட் எவனுக்குன்னு அவனை போட்டுருவான். ஸோ பிசியில் பார்க்கும்போது கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது உள் இடஒதுக்கீடுலாம் வரும். இப்போ பிசியில் 41 சீட் இருக்கா, பெண்களுக்கு 30% பார்க்கும்போது 12 சீட் போயிடும். ஸோ ஆதரவற்ற விதைக்கு 4 சீட்ஸ் போயிடும். அதாவது
மொத்தமாக 12 சீட்ஸ் உங்களுக்கு. மாற்றுத்திறனாளிக்கு 4% போயிடும், அதாவது அந்த பிசி கேஸ்டில். அப்போ 4% பார்க்கும்போது 2 சீட்ஸ் போகும். தமிழ் வழி பயின்றவர்களுக்கு 20% ரிசர்வேஷன் கொடுக்கணும்ல, அப்போ 8 சீட்ஸ் வந்து தமிழ் மீடியம் பயின்றவர்களுக்கு போயிடும். அப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, 41 சீட்டில் சிறப்பு ஒதுக்கீட்டின் மூலமே 22 சீட் போயிடும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அந்த 41 சீட்டு பிசி கேஸ்ட்டுன்னு போடுவீங்களா, 41 சீட்டில் பெண்களுக்கு வந்து 8 சீட்டும், ஆதரவற்ற விதைக்கு 12 சீட்டும், மாற்றுத்திறனாளிக்கு வந்து 2 சீட்டும், தமிழ் வழியில் படிச்சிருந்தாங்களா அவங்களுக்கு வந்து 8 சீட்டும் வந்து கண்டிப்பாக ஒதுக்கீடு செஞ்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மீதி சீட்டுகள் வந்து சிறப்பு ஒதுக்கீட்டில் இல்லாதவர்களுக்கு ஒதுக்கப்படும். மீதிலாம் இந்த பிஎஸ்டிஎம் இல்லை, என்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது மாற்றுத்திறனாளியாக நான் இல்லை, நான் வந்து பெண்கள் இல்லை, ஆதரவற்ற விதவை இல்லை அப்படின்னு இல்லாத பட்சத்தில் அந்த 41 சீட்டில் மீதி சீட்ஸ்லாம் இருக்கலாம், 22 சீட் வரும். ஸோ அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. எடுத்துக்காட்டாக இப்போ வந்து பார்ப்போம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41 சீட் இருக்குங்களா பிசி இதில், இதே மாதிரி தான் எல்லா கம்யூனிட்டிக்கும் பார்ப்பாங்க. உங்கள் இப்போ எம்பிசிக்கு வந்து ஒரு 50 சீட் இருக்குன்னா இதே ஃபார்முலா தான். ஸோ இப்போ கம்யூனிட்டி வைஸ் மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. கேர்ள்ஸில் வந்து 30% சீட் வந்து ஒடுக்குவாங்க. 30% பார்க்கும்போது எவ்வளோ, 12 சீட் வருமா? அப்போ வந்து கேர்ள்ஸில் வந்து டாப் ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அதுக்குள்ளே ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து 30% ஒதுக்கணுமா, 90.8, 90.5 அந்தமாரி கேர்ள்ஸை போட்டுருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் பயின்றவர்கள் அவங்களுக்கு வந்து எத்தனை, 20%. ஸோ அவங்களுக்கு வந்து எத்தனை சீட் ஒதுக்கணும், 8 சீட் ஒதுக்கணும். அப்போ வந்து தமிழ் வழியில் யார் படிச்சிருக்கான், அந்த பிசி கேஸ்ட்டுக்குள்ளே தமிழ் மீடியம் யார் படிச்சிருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ தமிழ் மீடியம் படித்தவங்க அதிகபட்ச ரேங்க் எவ்வளோ, 90 அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு 8 சீட் ஒதுக்கணுமா, டாப் 8 ரேங்க் லிஸ்ட்டு அதில் போட்டு முடிச்சிருவோம். அதாவது கேஸ்ட்டுக்குள்ளே பிசி இது இல்லாதவர்கள். ஸோ இது வந்து இந்தாண்ட போட்டிருக்கும் பாருங்கள், 72-39. இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு 4% பார்க்கும்போது 2 சீட் வரும். அதாவது கம்யூனிட்டி வைஸ் பிசி கம்யூனிட்டியில் 2 சீட் வரும். ஸோ அவங்களுக்கு எடுத்த மார்க் வந்து போட்டு இது பண்ணிடுவாங்க. தென் வந்து பிசி இல்லாதவர்கள் வந்து இருக்காங்க தெரியுமா, பிசியில் இது இல்லாதவர்கள் மீன்ஸ் இந்த பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க, தென் வந்து பெண்கள் இல்லாதவர்கள், தென் வந்து இந்த மாற்றுத்திறனாளி இல்லாதவங்களுக்கு வந்து மீதி சீட் போகும். மீதி எத்தனை சீட்னா, மீதி இருக்க சீட்ஸ்லாம் போகும். ஸோ வந்து அதில் வந்து யார் டாப் ரேங்க் லிஸ்ட் எடுத்துருக்காங்க, 98.5, 94.3, 84.5, ஸோ அந்தமாரி வந்து இடைக்கிட்ட வந்து டாப் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து முடிச்சிருவாங்க. இதே போலவே எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிக்கு பின்பற்றப்படும் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன மெயின் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல்னு ஒரு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், அது எவ்வளோ சீட் இருக்கோ அந்த சீட் வந்து டாப் ரேங்க் லிஸ்ட், யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து நிரப்புவாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலில் தான் நிரப்புவான். அது நீ எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ டாப் ரேங்க் லிஸ்ட் எடுத்துட்டுனா அந்த 31% ஜென்ரலில் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டாப் ரேங்க் லிஸ்ட் எடுக்கிறவங்களாம் அதில் வந்துருவாங்க. அடுத்தது வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்ப்பான். எம்பிசிக்கு வந்து இப்போ 100 சீட் இருக்குன்னு வச்சிங்களேன், 100 சீட்டில் பெண்களுக்கு வந்து 30% ஒதுக்கிடுவான். அந்த 100 சீட்டில் 30% பெண்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோ. மாற்றுத்திறனாளிக்கு 4% எவ்வளோன்னு பார்த்துக்கோ. தென் வந்து தமிழ் மீடியம் படித்தவனுக்கு 20% எவ்வளோன்னு பார்த்துக்கோ. அதெல்லாம் வச்சு தான் நான் அதை ஒதுக்கிட்டு, அதெல்லாம் இல்லாதவனுக்கு அதுக்கப்புறமா தான் ஒதுக்குவாங்க. இதுதான் இடஒதுக்கீடு முறைன்றது. உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான், கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு யார் யாருக்கெல்லாம் இன்டர்வியூ இருக்குன்னு வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு வந்து ரிவ்யூன்றது கொடுங்க, ஏன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.